இந்த மருந்தை சாப்பிடுங்க, அந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு எந்த மருந்தை சாப்பிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகாதுங்க. அதே மாதிரி இந்த உணவு எடுங்க, அந்த உணவு எடுங்க அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகாது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா, அந்த நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகள் எக்ஸ்போஸ் ஆனாதான், உள்ளே போனாதான் உண்மையான நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகுங்க. சரி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி என்ன உண்மை அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயனின் வணக்கங்கள். நான் லக்ஷ்மி கட்கசன்லேருந்து பேசுகிறேன். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இம்யூன் இன்னெட் நோய் எதிர்ப்பு சக்தி, இன்னொன்று வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. இதில் இந்த இன்னெட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது தாயின் கருவிலிருந்து குழந்தையாக பிறக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த தாய் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் சேர்த்து அந்த குழந்தைக்கு உருவாகி கொடுக்கும். இது உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க, இன்னெட் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அந்த குழந்தை பறந்து எவ்வளோ காலம் தாய்ப்பால் எடுக்குதோ அந்த காலம் வரைக்கும் இந்த சக்தி வளரும். உலகிலேயே ஒரு குழந்தைக்கு அவங்க தாய் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திங்கிறது இந்த இன்னெட் இம்யூனிட்டி தாங்க. அதனால தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் குழந்தைக்கு கட்டாயம் எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் உங்கள் தாய்ப்பால் கொடுங்க, மற்ற பாலுக்கு டக்கு டக்குன்னு போயிடாதுங்க. அடுத்து இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எந்த நோய் கிருமிகள் உள்ளே போகுதோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வளர்ச்சி பருவத்தில் எந்தெந்த கிருமிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகுங்க. இது அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ நாம் குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்த்தோம்னா அதிகமாக உள்ள கிருமிகள் போகாது, அதனால அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதனால நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுப்படுத்தப்படுமே ஒழிய உங்களுக்கு அதிகரிக்காது. இதை தான் ஹைஜின் ஹைபாத்திசிஸ்னு சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே ஒரு சளி சம்மந்தமான வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. சரி, ரைட்டு. இப்போ இந்த இன்னெட் இம்யூனிட்டி உள்ளார்ந்த இது எதிர்ப்பு சக்தினால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே வந்து அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே வளராது. அதாவது குழந்தை பிறந்து அந்த 2 வருஷம் தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் தான் அந்த சக்தி வளரும், அதுக்கப்புறம் வளராது. இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டியில் ஏற்படக்கூடிய ஒரு சில குளறுபடிகளால் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், சோரியாசிஸு, இன்னும் நிறைய பிரச்சனைகள், லூப்பஸ், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்றாங்க. ஸோ அதில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்து அடாப்டட் இம்யூனிட்டி வளர்க்குறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது. உங்களுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை போகும்போது அதுக்குரிய செல்கள், ஏன்னா நம்ம உடம்பு எல்லாமே செல்களால் தான் ஆயிருக்கு, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் என்ன ஆகுன்னா அதுக்குன்னு ஒரு செல்கள் இருக்குது, அந்த சக்திகள் வந்து டெவலப் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீவர் வருது, ஃபீவர் வரும்போது ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 4-5 நாள் போகலான்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசினோஃபில்ஸு, பிறகு பேசோஃபில்ஸு, மோனோசைட்ஸு, லிம்போசைட்ஸு, பிளட் WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், இது மாதிரி நிறைய செல்கள் வரும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் வந்து வரும்போது இது உருவாகும், அடுத்து சரியானதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருங்க. இந்த செல்களானது என்ன பண்ணால், தொடர்ந்து நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே டெவலப் ஆகிட்டே இருந்ததுனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்பயுமே அலர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன வேணும், ஒரு 6 விஷயம் முக்கியமாக சொல்கிறாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின்ஸு அண்டு மினரல்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸு இதில் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் CDEB6 இதெல்லாமே தேவை. அதே மாதிரி மினரல்ஸில் வந்து மெக்னீசியம், சிங்கு, செலினியம், இது மாதிரி நிறைய இது தேவைப்படுது. இதுக்கு நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, அன்றாட நம்ம அஞ்சலை பெட்டிக்குள்ளார் இருக்கக்கூடிய சீரகம், சோம்பு, இதில் எல்லாமே இந்த சத்துக்கள் இருக்குது. மஞ்சள், பூண்டு, முட்டையினுடைய வெள்ளைக்கரு, க்ரீன் டீ, பன்னீர், சீசு, பச்சை காய்கறிகள், இது எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த சத்துக்கள் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த WBCக்கு நிணநீர் ஓட்டத்துக்கு தேவையான இந்த செல்களுக்கு புரதம், நல்ல புரதம் வேணும். இந்த நல்ல புரதம் வந்து இறைச்சியிலிருந்து கிடைக்கிது. அதே மாதிரி முழு தானியங்கள், பருப்பு, பால் இதுவும் சாப்பிடலாம். அடுத்த விஷயம் வந்து தண்ணீருங்க. இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு சொல்றது ஒரு அமைப்பு இல்லை, அதில் வந்து பல விஷயங்கள் சேர்ந்தது ஒரு கூட்டான ஒரு அமைப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தி. அதில் வந்து ஒரு முக்கியமான இது வந்து நிணநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த நிணநீர் மண்டலத்தில் தான் ஒயிட் பிளட் செல்ஸ் உருவாகுது. இந்த நிணநீர் மண்டலம் இரத்த ஓட்டத்தோடு சேர்ந்து
அதுக்கு பேரலா அது கூடவே வந்துட்டு இருக்கோம். ரத்த ஓட்டத்தை சர்க்குலேட் பண்றதுக்கு பிளட் இருக்கு, நிணநீர் ஓட்டத்தை சர்க்குலேட் பண்றதுக்கு ரத்த ஓட்டத்தை சர்க்குலேட் பண்ண இருதயம் இருக்கு, நிணநீர் மண்டலத்துல சர்க்குலேட் பண்ண எதுவும் கிடையாது. இது நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் அதுவா ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேட் ஆகும். அதாவது நம்ம இந்த இப்ப செல்லுல வாட்ச் போடுற செல்லு போற வாட்ச் இருக்கு, அதுல செல்ல போட்டோம்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் சொல்லுவாங்க, அது என்ன ஆகுனா நம்ம கை மூவ்மெண்ட்ல என்ன ஆகுனா ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த நிணநீர் மண்டலம் வந்து நம்ம உடல் மூவ்மெண்ட்ல தான் இயங்கும். அதுக்கு தண்ணி ஒண்ணு முக்கியமான விஷயம், தண்ணி தேவையான அளவு குடிச்சாதான் சர்க்குலேஷனுக்கு தேவையான ஃப்ளூயிடு கிடைக்குங்க. அடுத்த விஷயம் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி பண்ணும் போது தான் சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து நிணநீர் ஓட்டத்துல உடம்பு ஃபுல்லா போய் நோய் எதிர்ப்பு சக்திகளை பரப்பி விடுங்க. அடுத்து 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தூங்கும் போது நம்மளுடைய உடல் செல்கள் வந்து நம்மளை நாம புதுப்பிச்சுக்குது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அந்த செல்களையும் புதுப்பிச்சு ரொம்ப அற்புதமா உங்களுக்கு டெவலப் ஆகுங்க. அடுத்து வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னா ஸ்மோக் பண்றது, இந்த தண்ணி அடிக்கிறது, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல உணவுகளை சாப்பிட்டு நிம்மதியா டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறது. டிப்ரெஷன் அதிகமாகும் போது கார்டிகோஸ்டீராய்டுன்னு ஒரு ஹார்மோன் உருவாகுதான். இது வந்து என்ன ஆகுதுன்னா நோய் எதிர்ப்பு செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதனுடைய பலத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்தது. அதனால தயவு செய்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ கத்துக்கோங்க. சரி மக்களே, இதுல எல்லாம் நாம ஃபாலோ பண்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும், இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் சொன்ன இல்லையா, அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க தொடர்ந்து அதுக்கு மருந்து மாத்திரைகளோ இல்ல ஃபுட் சப்ளிமெண்ட்டோ எடுக்க முடியாது. நம்ம உணவுல அதை எப்படி கொண்டு போகலாம் சொல்றதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்பயுமே கரெக்டா வச்சுக்க, தொடர்ந்து மருந்து மாத்திரையும் இல்லாம ஃபுட் சப்ளிமெண்ட்டும் இல்லாம சாதாரண கீரை வகைகள், கிழங்குகள், இந்த பாதாம் பருப்பு இது மாதிரி பருப்பு வகைகளால் ஆன ஒரு லேகிய மாதிரி ஒரு பொருள், உணவுப் பொருள் சொல்கிறேன், அதை செஞ்சு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சாப்பிடலாம். எப்பயுமே வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜம்முன்னு மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வேற எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுப்பாக இருக்கலாம். கவனமாக என்னென்னன்னு எப்படி செய்யறதுன்னு வாட்ச் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் வெண்தாமரை பூ இதழ் வந்து ஒரு 700 கிராம்ங்க. அதே மாதிரி நாட்டு பன்னீர் ரோஜாவினுடைய பூ 70 கிராம், செந்தாமரை பூ இதழ் 700 கிராம், அதிமதுர தூள் வந்து 70 கிராம், சீந்தில் கொடி தூள் வந்து 70 கிராம், நன்னாரி வேர் தூள் வந்து ஒரு 70 கிராம், சிறுநெறிஞ்சில் சமோனத்தூள், சமோலோனா வேரிலிருந்து அந்த தண்டு இலை எல்லாமே சேர்ந்தது தான், இது வந்து ஒரு 70 கிராம். ஒரிஜினல் சந்தன பவுடர், இது சந்தன டூப்ளிகேட் தான் மேக்சிமம் வருது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிக்கோங்க, நல்லா கம கமன்னு வாட வரும். அப்படி வாங்கினா ஒரிஜினல் சந்தனத்தூள் ஒரு 35 கிராம், கோஷ்டத்தூள் ஒரு 35 கிராம். இதையெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 லிட்டர் தண்ணியில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு ஒரு 2 லிட்டரா சுண்ட வைங்க, நல்லா கலக்கி விட்டுட்டு இருக்கணும். அடுப்பை பார்த்து வச்சு நான் மாட்டுக்கு போயிட்டோம்னா அடிபிடிச்சிடும், அதனால கேர்ஃபுல்லா சுண்ட வச்சு ஒரு 2 லிட்டரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பார்ட். அடுத்த ஒரு பார்ட் வந்து கொடி முந்திரி பழம் வந்து ஒரு 350 கிராம், கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 1 கிலோ. இது என்ன பண்றீங்க, வெள்ளாட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை இதுல ஊத்தி நல்லா ஆட்டு உரல்ல ஆட்டி களி மாதிரி வரும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வெள்ளாட்டு பாலும் இதை ஊத்தி ஒரு 1.5 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு தனியா. அடுத்து வந்து பாதாம் பருப்பு 300 கிராம் என்ன பண்றீங்கன்னா அதையும் வெள்ளாட்டு பாலில் ஊற வச்சு அரைச்சி ஒரு 1.5 லிட்டர் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சுடுபால் ஊத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பாட்டு. இப்ப மொத்தம் 3 பாட்டு ஆச்சுங்களா, அடுத்து 4வது பாட்டு ரெடி பண்றோம். அதுக்கு என்ன பண்றோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதை எடுத்து அதை இடிச்சு சாறு எடுத்து ஒரு 1.5 லிட்டர் தனியா வச்சுக்கணும். அது கூட வெள்ளாட்டு பால் தண்ணி கலக்காம இருக்கணும், அது ஒரு 1.5 லிட்டர். அடுத்து நாட்டு பசும்பால் அதுல தண்ணி கலக்காம இருக்கணும், அது ஒரு 1.5 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது 4வது பாட்டு. இப்ப என்ன பண்ணீங்கன்னா ஒரு 5 கிலோ கல்கண்டை வந்து தூளாக்கி வச்சுக்கணும். அது கூட சுண்ணாம்பு தெளிவுநீர் ஒரு அடுப்புல வந்து ஒரு பெரிய வானலியை வைங்க. சுண்ணாம்பு தெளிவுநீர் அப்படிங்கிறது கல் சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா ஒரு பானையில போட்டு
தண்ணியை ஊத்துற சுடுதண்ணியை ஊத்தி அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு நாள்ல என்ன ஆகும்னா அந்த சுண்ணாம்புல இருக்க சத்து சேர்ந்து கல்லெல்லாம் கீழே படிஞ்சிடும், தெளிவு நீரா மேல கிடைக்கும். அதை மட்டும் எடுத்து இந்த வானிலையில ஊத்தி, அதாவது கல்கண்டு மூழ்கிற அளவுக்கு ஊத்தி பத்த வச்சீங்கன்னா ஸ்லோ தீல வைக்கணும், அதிகமா வைக்க கூடாது. என்ன ஆகுனா அப்படியே ஒரு பாகுபதம் வரும். பாகுபதம்னா ஜீரா சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வரும். நீங்க ஒரு கரண்டியை வச்சு அப்படி எடுத்து இப்படி ஊத்துனீங்கன்னா அப்படியே கம்பி மாதிரி போகும். இதுதான் பாகுபதம். இந்த பதம் வரும்போது ஏற்கனவே நாம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாதாம் பரப்பு கொடு முந்திரி இதை போட்டு நல்லா கலக்குங்க. கலந்து கொஞ்சம் லைட்டா கொதி வந்ததுமே மற்ற சாறுகளை எல்லாம் போடுங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ரெண்டு கொதி வந்து இறங்க இறங்கி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லேகிய பதத்துக்கு அப்படியே பக்குவமாகும். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்ததுமே என்ன பண்றோம்னா அதை நம்ம இறக்கி வச்சு தேவையான அளவு தேன் ஊற்றி நல்லா கலக்கி காற்று போகாம பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். சின்ன குழந்தைலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காலை உணவு இரவு உணவு முடிச்சதுமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு 5 கிராம் அளவு எடுத்து மென்னு சாப்பிட்டு பால் குடிங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும், உடம்பு நல்ல வளர்ச்சியும் ஏற்படும், அறிவும் நல்லா இருக்கும், கண்களில் ஒளி பிரகாசிக்கும். எந்த ஒரு செயலையும் உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் போது தன்னம்பிக்கையா செய்வீங்க. அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்ல முடியாது, மருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான வீடியோ பொருள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.